सुषुपेतेन पुत्रेन अमित तेजसा यदा वरेण देवानाम अतिथि वज्रपाणीनाम पुष्ये जातस्तु भरतो मीन लग्ने प्रसन्नति सार्पे जातो च सौमित्री कुलिरे अभ्युतिते रवो। भरतन पुष्य नक्षत्र पिरंदान, रामन पिरंद मरनाल कैके इडम, लक्ष्मणन சத்ருகணன் ரெண்டு பேரும் ஆயில்ய நட்சத்திரத்தில், மறுநாள் சுமத்ரியிடம் அவர்கள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லிண்டே வரார் வால்மீகி. சௌமித்ரீம் லக்ஷ்மணம் இதி சத்ருகணம் அபரம் ததா வசிஷ்டகா பரமப்ரீதகா நாமானி குருதே ததா. லக்ஷ்மணால் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பகிப்ராண இவாபர நச்ச தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா. வசிஷ்டர் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பெயர் வைத்தார் அப்படிங்கிறார். ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன்கிற பேரெல்லாம் வச்சாச்சு. இந்த பேர் வைக்கிறது கம்பநாட்டாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். குலகுருட்டு தானே கொண்டு கொடுத்து பேர் வைக்கணும்னு சொல்லுவா. கர்க புரோஹிதோ ராஜன் யதுனா மகாதபகான் பகவான் கிருஷ்ணருக்கு கர்கர் தானே வந்து பேர் வச்சார். இங்க வசிஷ்ட பேர் வைக்கிறாராம். முதல் மூத்த குழந்தையான ராமரே வசிஷ்டருடைய திருவடியில கொண்டு போடுறா, அந்த குழந்தைய கையில வாங்குறார். வாங்கின உடனே எப்படி பேர் வச்சார்னு கம்பநாட்டாழ்வார் சொல்றார். சுராமலைய தலர் கைகரி எய்தே அரா அணையில் துயில்வோ என அண்ணால் விராவி அழுத்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே. கஜேந்திரன் அலறின போது எந்த ஒரு பகவான் வந்து ரட்சிச்சானோ அப்படின்ற இங்க வாக்கியத்தை எடுக்கிறார். சுராமலைய ஒரு முதல்ல கவ்வின பொழுது தலர் கைகரி, சோர்வு அடைஞ்சு போன ஒரு யானை. அந்த யானை எப்படி கத்தித்தான்? ஆதி முதலே அப்படின்னு கத்தித்தான். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கப்படுதுன்னா என்னடா முதல் இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். வீட்டில் ஒருத்தன்ட்ட என்ன முதல் வச்சிருக்கேன்னு கேட்கிறோம். முதல்னா சொத்து, டெபாசிட். ஒரு கால் கையில் இருக்கிற பணம் செலவழிஞ்சு போய், அடுத்தது ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறதெல்லாம் செலவழிஞ்சு போய், கடைசியா சிலது ரிசர்வ் அப்படின்னு வச்சுட்டா அந்த ரிசர்வை போய் தொடர மாதிரி இந்த யான பலமும் அந்த பலம் இல்லாம போக, இந்த பலத்துக்கெல்லாம் பலம் பகவான்னு தெரிஞ்சுண்டு அதனுடைய சோர்ஸ் ஆன முதல போய் பிடிக்கிறது அந்த முதல். அதனால ஆதி முதலே அப்படின்னு கூப்பிடுறான். சுராமலைய தலர் கைகரி அரா அணையில் துயில் போய் அண்ணால் விராவி அளித்தருள். அந்த முதலையை காக்கிறதுக்காக பகவான் வந்தாரே. மெய்ப்பொருளுக்கு பகவான் தான் பிறந்திருக்காண்டு கஜேந்திர மோட்சத்தை எடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த கஜேந்திர மோட்சத்துல பாகவத ரீதியா அந்த கஜேந்திரன் கூப்பிடும்போது நாமத்தையும் சொல்லல, ரூபத்தையும் சொல்லல, அவர் வசிக்கக்கூடிய ஊரையும் சொல்லல, நிர்குணமா ஸ்தோத்திரம் பண்ணிண்டே வரார். இந்த ஸ்தோத்திரத்துக்கு உரியவன் யாரோ அவன் வந்து ரட்சிக்கட்டமே அப்படின்னு பார்க்கிறார். இந்த இடத்துல அது பொருந்துருது. ராமன் என பெயர் ஈந்தனன் அப்படிங்கிறார். ஈதல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இல்லாதவருக்கு கொடுத்தல். ஈதல் இசைப்பட வாழ்தல். அருணகிரிநாதர் நாதபிந்து கலாதி அப்படிங்கிற திருப்பு, ஈதலும் பல கோளால பூஜல பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத அப்படிங்கிறார். ஈதலும் பல கோளால பூஜையும். ஈதல் அப்படின்னு இல்லாதவருக்கு கொடுக்கறது. கம்பநாட்டாழ்வார் என்ன அழகா அந்த பதத்தை உபயோகப்படுத்திருக்கார்னா, இதுவரைக்கும் பரபிரம்மத்துக்கு ஒரு பேரே இல்லை. அது பேர் இல்லாம இருந்தது. பேரில்லாமல் இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு நாமம் இல்லாதவருக்கு கொடுத்ததுனாலே இந்த இடத்துல ஈதல் அப்படின்னு விட்டார். ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே அப்படின்னார். அடுத்து பரதன் தானே, தசரதர் பரதனை கொண்டு வந்து நீற்றார். பரதன் அப்படி கையில வாங்கின்ற உடனே கரதலம் முற்று ஒளிர் நெல்லிக்கடுப்ப அப்படின்னார். உள்ளங்கை நெல்லிக்கடின்னு சொல்றோம் இல்லையா, கராமலக வத்சர்வம்னு. அந்த பரதனை பார்த்த உடனே உள்ளங்கை நெல்லிக்காய் போல இந்த ராமாயண சீனெல்லாம் அவர் கண் முன்னாடி ஓடுறதான்.